நம்ம உடலை பொறுத்த அளவுக்கு காலையில் மதியம் இரவு இந்த மூணு வேலையை சாப்பிட்டாகணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது நம்ம இறைப்பை உணவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு நெல்லிக்காவை போட்டாலும் சரி ஒரே ஒரு ஆப்பிளை போட்டாலும் சரி அதோட முழு சத்து உங்களோட உடலுக்கு போய் சேரும் எல்லா நோய்க்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்காமல் சாப்பிட்றதாக தான் இருக்கும் மீடியா ஒன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருவுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் என்னோட கண் வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா உடல் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்ன உடல் மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா பசி இப்போ முத பசின்ற விஷயத்தை பற்றி சொல்லுவோம் பசின்றது ஒரு உடல் மொழி பசியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க பெரும்பாலான மக்கள் உண்மையான பசி என்ன அப்படின்றது வந்து உணர்கிறதே கிடையாது அதுதான் இங்கே இருக்க அடிப்படை பிரச்சனை இல்லை நான் தான் பசிச்சு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மையான பசியை உணர்றாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு ஏழை ஒரு ஏழைக்கு வந்து உணவே இல்லை உணவே இல்லாத ஒரு ஏழைக்கு வந்து அந்த பசின்றது வந்து ஒரு நோய் அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அந்த உணவு கிடைக்கல அவங்களுக்கு அது ஒரு நோய் ஆனால் ஒரு ஒரு வசதி படைத்தவங்க மூணு வேளை உணவும் கிடைக்கிறவங்களுக்கு அந்த பசின்றது வந்து அவங்களுக்கு ஒரு வரம் அதுதான் உண்மையான மருத்துவம் இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா உடல் வந்து உங்களுக்கு வந்து உணவு தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்து அது பசின்ற ஒரு மொழியில் கேட்கும் அந்த பசின்ற மொழி அல்ல அது கேட்கும்போது மட்டும்தான் நம்ம உணவு கொடுக்கணும் உடலுக்கு அதை மீறி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதை உடல்னால் செறிச்சு சரிவர உங்களோட செல்லுக்கு அனுப்ப முடியாது அதில் இருக்க சத்துக்களை சரிவர உங்களோட செல்களுக்கு அனுப்ப முடியாது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் மதியம் ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் நைட்டு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் இப்படின்ற மாதிரி பல விதிகளை சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட எந்த தேவையும் கிடையாது நமக்கு ஏன்னால் அதை போன்ற கடியாரம் நம்ம உடலுக்குள்ளே கிடையவே கிடையாது சரிங்களா உடலை பொறுத்தளவுக்கு ஒரு உணவை சாப்பிட்டுட்டோம்னா அது முழுசாக செரிச்சதுக்கு அடுத்து தான் அடுத்த வேலை உணவை சாப்பிடணும் அது திரும்ப அது பசின்ற உணர்வு வந்தால் தான் அது அடுத்த கட்ட உணவுக்கு செரிமானத்திற்கு அது தயாராகிருக்குன்னு அர்த்தம் நம்மளோட உடல் இதுதான் அடிப்படை சரி இதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போது ஒரு மனிதனை வந்து சும்மா நீ இப்போ உணவு நல்லா செழிப்பாக இருக்கும்போது நீ சும்மா சாப்பிடான்னு சொன்னால் சாப் கேட்க மாட்டாங்க அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க புரட்டாசி விரதம் ஐப்பசி விரதம் இந்த மாதிரி வந்து மத ரீதியாக வந்து இந்த விரதம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ளே புகுத்தியிருக்காங்க அது நீங்கள் வந்து இஸ்லாமிய மதமாக எடுத்துக்கிட்டாலும் சரி அதுலேயும் நோம்புன்ற ஒரு பழக்கம் இருக்குது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றியது போற்றி உணின் அப்படின்றது வந்து திருக்குறள் நம்மளோட தமிழ் திருமறை கூறுறது நீங்கள் வந்து வள்ளுவ பெருமகனாரை பார்த்தீங்கன்னா மருந்துன்னு ஒரு அதிகாரம் வச்சு அதில் பத்து பாட்டை வச்சு பத்து பாட்டில் ஆறு ஏழு பாட்டுகளுக்கு மேலே வெறும் பட்டினியை பற்றி மட்டும் எழுதியிருக்கார் பட்டினியின் அவசியத்தை பற்றி மட்டும் சொல்லியிருக்கார் இந்த குரலில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா நீ முன்ன சாப்பிட்ட உணவு முழுதாக செமி செரிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அடுத்த வேலை உணவு நீ சாப்பிட்டேன்னா உனக்கு மருந்துன்ற ஒன்று தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் நம்ம இதை இதை போன்ற நம்ம முன்னோர்களோட வாக்குகளை எடுத்துகிட்டு அதன் வழியும் நடந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது ஆனால் உண்மையிலேயே இப்போ மனிதர்கள் அப்படி தான் செயல்பட்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இப்போ இருக்க பெரும்பாலான குழந்தைகளுக்கு பசின்னா என்னன்னே தெரியாது நம்ம உடலை பொறுத்தளவுக்கு காலையில் காலையில் மதியம் இரவு இந்த மூணு வேலையும் சாப்பிட்டாகணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது சரிங்களா ஒவ்வொரு மனிதனுக்குமான உழைப்பு வேறுபடுது ஒவ்வொரு மனிதனும் இருக்க இடங்கள் சீதோஷ்ண நிலங்கள் எல்லாமே வேறுபடுது சரிங்களா ஓ சிலர் வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க சிலர் வீட்லேயே இருக்கவங்களாக இருப்பாங்க எல்லோரும் மூணு வேலை சாப்பிட்டாகணுன்ற எந்த விதமான தேவையுமே கிடையாது இப்போ பார்த்துட்டிங்கன்னா குழ நம்ம வந்து காலையில் குழந்தைகளுக்கு வலுக்கட்டாயமாக உணவை ஊட்டி அனுப்பி விட்றோம் அதே மாதிரி மதியானத்து ஒரு மணி ஆயிடுச்சுன்னா பள்ளியில் சாப்பிட வச்சுருவாங்க இரவும் நம்ம அதே போல் வந்து குழந்தைகளுக்கு உணவை கொடுத்து சாப் இது வந்து அந்த குழந்தையோட உடலில் செறிச்சிச்சா அடுத்த வேலை உணவுக்கு வந்து அந்த குழந்தையோட உடல் தயாராகிடுச்சா இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம கண்டுக்கிறதே இல்லை நமக்கு தேவை வந்து நம்ம வந்து ஒரு உணவை வந்து வாயில் திணிச்சு விட்டு அனுப்பி விட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் பல வகையான பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாக்குது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்ட உணவு அதை சரிவர செரித்து அதை கழிவு வெளியேறதுக்குள்ளேயே நம்ம அடுத்தடுத்து திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா முன் சாப்பிட்ட உணவோட செரிமானங்களும் பாதிக்கப்படுது அங்கே அதுவும் பாதிக்கப்படுது இதையும் போடுறோம் இதுக்கு இடையில் வந்து டீ பால் வடை அந்த மாதிரி வந்து கடைகளில் துரித உணவுகளையும் வாங்கி சாப்பிடும்போது செரிமானம் முற்றிலும் பாதிக்கப்படுது சிரிமானம் பாதிக்கப்பட்டு பெருங்குடல்களில் கழிவுகள் தேங்கிடுது கழிவுகள் உடல் புற தேங்க ஆரம்பிக்குது எங்கெங்கே தேங்குதோ அதுக்கேற்றாக்குள்ள ஒரு நோயை வந்து ஒரு நோய்க்கு ஒரு பேர் வச்சு இப்போ இப்போ ஆங்கில மருத்துவங்களெல்லாம் சொல்லுவாங்க அதனால் வந்து எல்லா நோய்க்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து பசிக்காமல் சாப்பிட்றதாக தான் இருக்க முடியும் இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அல்லது மாதத்துக்கு ஒருக்கவாவது கண்டிப்பாக விரதம் இருந்தே ஆகும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் முடிஞ்சபட்சம் உங்களால் வந்து விரதம் இருந்து பண்ணீங்கன்னா தான் உங்களால் பட்டினி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் உடல் வந்து மித்த வேலைகளை உடலில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் சரி உடலை உடலில் இருக்க கெட்ட கழிவுகளை வெளியேற்றுகிற வேலைகளும் சரி எல்லாமே நீங்கள் பட்டினி இருக்க வேலையில் தான் நடக்கும் அப்போ வந்து இப்போ நாட்டில் நிறையா பேர் இப்போ பட்டினின்னா என்னென்ன தெரியாத சூழலில் இருக்கனால எல்லா விதமான நோய்க்கும் புது புது விதமான நோய்கள் வருது புது புது விதமான நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம இந்த உடல் மொழின்றதில் மொதல் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அது என்னென்னா நம்ம இறைப்பை உணவுக்காக இருக்கணும் நம்ம இறைப்பை உணவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு நெல்லிக்காவை போட்டாலும் சரி ஒரே ஒரு ஆப்பிளை போட்டாலும் சரி அதோட முழு சத்து உங்களோட உடலுக்கு போய் சேரும் இது தான் அடிப்படை அதனால் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பசிச்சா மட்டும் உணவு எடுத்துக்கோங்க பசிச்சா மட்டும் உணவு எடுத்துக்கோங்க உணவு எடுத்துக்கிற போது சமணங்கால் போட்டு உட்காந்து நீரோட மென்று சாப்பிடுங்க அப்படி மென்று நீங்கள் பொறுமையாக சாப்பிடும்போது உங்களுக்கே உணவு வந்து போதும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு அப்போ வரும் நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அந்த உணர்வு வராது சமணங்கால் போட்டு நல்லா எடுத்து உமிழ்நீரோட சாப்பிடும்போது தான் உங்களுக்கு போதும்ன்ற அந்த உணர்வு வரும் போதுன்ற உணர்வு வரும்போது நிப்பாட்டிக்கிங்க அடுத்த வேலை பசி எப்போ திரும்ப வருதுன்னு பாருங்கள் அடுத்த வேலை பசி வந்தவுடனே மட்டும் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு எந்த விதமான மருந்து ம எதுவுமே தேவை கிடையாது தான் விஷயம் அதே மாதிரி குழந்தைகள் வந்து உணவு வேணாம் எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான உணவும் தயவு செய்து கொடுக்காதீங்க இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்க முடியும் அதை நீங்கள் உணவு கொடுக்கறது நன்மை கிடையாது இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்